ஸோ இது வந்து டெல்லி ஃபேமஸ் மொஹப்பத் சொல்லிட்டு இது இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. இல்லை ஏதாவது ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றேன், வெளியே நிறையா தான் சாப்பிட்ருக்கேன், வெளியே ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் இல்லை கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா ரோஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் போட்டு தராங்க, புதுசாக இருக்குது, நல்லா இருக்கு. இதில் எனக்குன்னா தமிழ் செக்ஷனில் வந்து நிறைய பேர் பச்சை மில்கை ஊற்றுறீங்க, பச்சை மில்க் ஆக்சுவலாக நான் ஊற்றுறது பிளாஸ்டிக் பேக்சரைஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அது ஃப்ரெஷ் லெமனால் எஃப்எம் சாப்பிடுவோம், எல்லாமே ஃப்ரெஷ். அதனால கண்ணெதிருக்கே தான் நாங்கள் பின்னாடி வச்சுலாம் அது பண்ண மாட்டோம், காப்பி சீசனல் ஜூஸ் அதுதான் அந்த சீசனுக்கு என்ன இருக்கோ அதை நான் கொடுத்துட்டே இருக்கேன். இது என் மெனுவே இல்லை, ஒன்றும் இருக்குது. 11 to 3 மஹபூத் சர்பத் வடக்கு நண்பர்கள் வந்து வித்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஜூஸ் வீடியோலாம் பாருங்க தோணும் இதுக்காக எங்கடா டெல்லி மும்பை எல்லாம் போறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அந்த மஹபூத் ஜூஸ் கிடைக்குது சர்பத்து. ஸோ வாங்க, அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேக்கு, சாக்லேட் ஷேக்கு, அப்புறம் 10 ரூபாய்க்கு வந்து மோர் கொடுக்குறாங்க, லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க, மொஹிட்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டான ஒரு பாக்ஸ் வச்சுட்டு பண்ணுறாங்க. இது நம்ம வெளியூரில் அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம ஊரில் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படின்ற பார்க்கலாம் ஓகேங்களா. இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் ரீசெண்டாக அந்த வீடியோவை, ஏன்னா இது நம்ம ஊரா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ரைட்டு நம்மளும் போய் வீடியோ போட்டுன்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க போயிட்டு ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஆக்சுவலாக மேக்கிங் ஷாட் எடுக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதனால் மேக்கிங் ஷாட் எடுக்க முடியல, ஆஃப்டு பார்க்கலாம். ஆ ரோஸ் மில்க் குடிச்சா, ரோஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் போட்டு தராங்க, புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, ப்ரைஸும் அப்படி. இது முடி பாடிச்சல் இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்களா? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம், நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் சாக்லேட் என்று சரட்டாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் சர்பத் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து வடக்கு நண்பர்களை தேடி போய் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, பாண்டிச்சேரிக்கே நம்மளை தேடி வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா வாட்டர் மிலன் கட் பண்ணி போட்டிருக்காங்க, மில்க் மெய்ட்லாம் ஊற்றுறாங்க, வேறு லெவலில் இது பார்க்குறதே டெம்ட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு குடிச்சு பார்க்குறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக, இதுக்கு முடிந்த டேஸ்ட் வந்து ரோஸ் மில்க் தான், பட்டு மில்க் மெயில் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்குதுங்க. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு எதமாக இருக்குது, தாராளமாக 3 ரூபீஸ் கொடுத்து இந்த வெயிலுக்கு சாப்பிட்லாம். ஏன்னா வாட்டர் மிலனு வெயிலுக்கு ரொம்ப நல்லது, வாட்டர் மிலன் டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்குது. ஒரு சில வாட்டர் மிலன் வந்து ரொம்ப சப்பலாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி நம்ம இனிப்பாகவே இருக்குது, ஸ்வீட்னஸ் இருக்குது, சில்னஸ் இருக்குது. வெயிலுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், பால் ஊற்றிருக்காங்க, நல்ல ஒரு திக்கான ஒரு இதாக கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா இருக்குது. அந்த மில்க் மெய்ட் ஊற்றுறதுனால கொஞ்சம் எடுத்து கொடுக்குது ஆக்சுவலாக டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வாட்டர் மிலன் மட்டும் சாப்பிடுவோமா, நல்லா அப்படியே அள்ளி ஐயோ இவ்வளோ ராயில் போகுமா. அது ரோஃபுக்குடைய ஃப்ளேவரும் வாட்டர் மிலன் உங்களுக்கு போயிருக்கு, நல்லா இருக்கும். நீங்கள் இதை கிராஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நின்று சாப்பிட்டு பாருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வீட்டில் போர் அடித்தாலும் கிளம்பி வந்து சாப்பிடுவேன், ஒருத்தான ஒரு கடை
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கார்ப்பு தோர்ப்பு எல்லாமே கலந்த ஒரு கலவையான மொஜிட்டோ தான் மொஹைத்தோ தான் வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது, லெமன் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, சால்ட் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆஹா ஆஹா மொஹிட்டோட இது வரைக்கும் காரத்தோடு சேர்த்து குடிச்சதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். வேறு லெவலு சூப்பருங்க, குலுக்கி சர்பத் மாதிரி. ஏன்னா அந்த காரம் நல்லா தெரியுது எனக்கு லைட்டாக. சூப்பர் மொஹிட்டோ. தமிழ்ச்சி கொடுக்கணுமா கேமராமேனுக்கு? இது புத்தி ரொம்ப அவனு வெயில் வீடியோ எடுக்கிறாவில்ல. சூப்பராக இருக்குதுங்க மொஹிட்டோ. 40 ருபீஸுக்கு மஸ்ட் மஸ்ட் ட்ரை வந்தீங்கன்னா. ஸோ ரோஸ் மில்க் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா மொஹிட்டோ ஒரு நாள் குடிங்க, உங்களுக்கு மூணு தன்மை குடிச்சிட்டு போங்க ஓகேங்களா. ஸோ தட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது எல்லா ஜூஸ் ஒரே டைமில் குடிச்சிட்டு தான் போதுன்ட்டு சாப்பிடவா இருக்குது. இருந்தாலும் இது எனக்கு டெம்டிங்காக அந்த சாக்லேட் டெண்டர் போப்னர் ஃபுல் ஒன்று வச்சிருந்தாங்க. கொஞ்சமாக கொடுக்குற ஃபுல் இந்த கப்பில் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பெரிய கப்பில் ட்ரான்ஸ்பரண்ட் கப்பில் இந்த டேஸ்ட்டு எப்படின்னா அதில் தெரியுது. கோகோனட் ஃபன் சாக்லேட் இருக்குல்ல, அதை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஜூஸ் மாதிரி குடிச்சு அப்படிங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு அந்த டெண்டர் கோகோனட்ன்ற பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. கடல் பாஃபியும் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த திப்பதி டேஸ்ட் சரி தரமாக இருக்குங்க. மூணுமே வேறு லெவலில் இருக்குது. மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓட் பிடிக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. டேஞ்சரஸ் ப்ரோ, இதான் பண்ணி விட்டா என்ன பண்ணுறது ப்ரோ? ஷாப் ஓப்பன் பண்ணி ப்ரோ அது 15 டேஸ் ஆகுது ப்ரோ. 15 ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல இருப்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு டே ஒன்னே எனக்கு போட்ட ஒரு 1 hour கவுண்ட். சரி, இந்த மாதிரி ஐடியா இப்போ ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையோ ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக ஆகிடும். இந்த மாதிரி ஃபார் ஃபுட்டில் ஒரு ஜூஸ் ஷாப் ஒன்று எப்படி தோணுச்சு? இல்லை ஆக்சுவலாக நான் ஜூஸ் ஷாப் ஐடியா 1 year இருக்குது. அதில் நான் மொபைல் ஷாப் ரன் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், ஜாஸ்தி இயர்ஸா ஓகேங்களா. ஜூஸ் ஷாப்லேயே கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஐடியா வச்சுதான். யூடியூப் தான் என்னோடய லெசன் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? அது தான் பண்ணணும். ஸோ இது வந்து டெல்லி ஃபேமஸ் மொபைல் சொல்லிட்டு என்ன. ஸோ அவங்களோட ரெசிபிஸ் நமக்கு தெரியாது. ஸோ என்னன்றது நம்ம லெசன் பண்ணி என்ன நம்மளோட ஃபார்முலா நம்ம மக்களுக்கு எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இதில் எனக்குனா கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் பச்சை மில்க்கை ஊற்றுறீங்க, பச்சை மில்க் ஆக்சுவலாக நான் ஊற்றுறது பிளாஸ்டிக்கு தானே, அது பேச்சரைஸ்ட் மில்க்னு சொல்லுவாங்க பார்வையில். ஸோ அது வந்துட்டு நீங்கள் காசுன்னு அவசியமே கிடையாது. வயிற்றால் போகாது டிசன்ட்ரி எதுவுமே. ஸோ ஒரு நாங்கள் செக் பண்ணி வீட்டில் இருக்காங்க எல்லாமே குடிச்சிட்டு தான் அடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்தோமே. இது என்ன ரேட்டு ப்ரோ இது ஆக்சுவலாக? ரோஸ் மில்க்னா ரோஸ் மில்க் வித் வாட்டர் மெலான் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வரும். 50 வரும். பார்சலும் அதே தான். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸாக குடிக்கிற இடத்துல 350 ml வரும், பார்சலில் 300 ml வரும். 50 பாக்ஸ் தானே? ஆமாம், அது ரொம்ப மொஜிட்டோ ப்ரோ. மொஜிட்டோ அதை குடிக்கிறதுனா 40, பார்சல்னா 50 வரும். மேங்கோ மேங்கோ 50 தான், பார்சல் 50. ஆமாம், சாக்லேட்டும் பார்சல் 50. லெமன் லெமன் அண்ட் மோர் 10 தான், 10 ருபீஸ் தான். அது ஃப்ரெஷ் லெமனால் எஃப்எம்ஸ் ஆகும். எல்லாமே ஃப்ரெஷ். அதனால் கண்ணெதிர்க்கே தான் நாங்கள் பின்னாடி வச்சுலாம் அது பண்ண மாட்டோம். அதனால தான் சீட்ஸோட தான் இருக்கும் அந்த போட்டோ. சீட்ஸ் நிறைய சீட்ஸ் இருக்கும், சஜா சீட்ஸ். ஏன்னா கொஸ்டின் அவங்க வரவங்களே இதாக கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பவுடர் கலக்குறீங்க 10 ரூபா லெமன்னாலே மைண்ட் செட் அப்படி போயிடும். ஏன்னா நானே ஒப்பனாக சொல்கிறேன், நாங்கள் வாங்குற மார்க்கெட் மேம் 3 எலுமிச்சா 20 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள நாங்கள் பிடிச்சி ஓப்பன சொல்ல கிலோ 110 ரூபா வாங்குறேன் லெமனுக்கு. எனக்கு எப்படி இந்த ஒரு பக்கெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 கிலோ லெமன் ஜாலியாகும். அந்த டேஸ்ட்டை கொண்டு எந்த ஒரு பவுடர்லாம் எனக்கு சூப்பர் ஃபியூராக தான் குடிச்சு குடிக்குள்ளே அந்த இதில் தெரிஞ்சிடும். இது எப்படி ப்ரோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குமா? சீசன் இருக்குதுனா இல்லை, என் ஷாப்பு சீசனல் ஜூஸ்க்கு. அதுதான் அந்த சீசனுக்கு என்ன இருக்கோ அதை நான் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக இருக்குது, நிறையவே இருக்குது. இது என் மெனுவே இல்லை, இன்னும் இருக்குது. ஸ்டாஃப் பத்தலை கொடுக்க முடியும் உங்களால்? அதே தான் எவ்வளோ கூட்டம் வராங்க. இதை தாண்டி ஒரு 3 ஜூஸ் யூனிக்காக வச்சுருக்கேன் நான். ஆனால் அது டைம் இல்லை வச்சு போகுது. இது கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிச்சுப்பா வெயில் ஓடி. இல்லை, நான் இது பிஸியாக இருக்கேன். பட் நெக்ஸ்ட் இயர் ஹோப் பண்ணுறோம் சீக்கிரமாக இதெல்லாம். இல்லை, இதோட பெருசாக. சரி, கண்டிப்பாக இதோட பெருசாகவே இருப்பாங்க. மக்களுக்கு புரியுற மாதிரி லொகேஷனா இந்த இடத்துல சொல்லணும்னா லதாஸ்டில் கப்பு கிருஷ்ணா நகர் ஓல்டு டேட்டாமெடிக்ஸ் தான். டேட்டாமெடிக்ஸ் விவேகானந்த ஸ்கூல் பேக் சைடு வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க் தான் லேண்ட்மார்க் சொல்லலாம். இல்லை, கூகுள் போய் ஜாஸ் மொபைல்ஸ்னு போட்டாலே வந்துடும். ஜாஸ் மொபைல். ஆமாம், கூகுள் மேப் வச்சுட்டு வந்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ டைமிங் ப்ரோ அதை ரொம்ப டைமிங் 11 to 3. 3 o'clock வரைக்கும் இருக்குமா? இருக்கும். வரும்போது காலையில் வந்து மாதிரி ரீஃபில் பண்ணுவோம். எது அதிகமாக போதும் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஓகே, நீங்கள் வரலாம். அந்த சண்டே இருக்காது. சண்டே ஷாப்பே இல்லையா? சண்டே பண்ண நல்லா போகுமே. எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ரெண்டு இதுவும் வாங்கிடுவோமா போவோம். ஆமாம், இல்லை சண்டேன்னா நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக அதுக்கு தான் நீங்கள் மண்டே வர சொன்னீங்களோ. ஸோ இல்லை, இதை பார்க்குறவங்களும் ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டாஃப் வேணும் ஒர்க்குக்கு வராங்கன்னா. இன் கேஸ் உங்களுக்கு ஜாப் வேணும் இந்த ஷாப்பில் அப்படின்னா பசங்க யாராக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவோம். நம்பர் நான் கொடுத்துருப்போம். நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி ஜாப் என்கொயரி பண்ணிவிட்டு வந்து நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்குது, ஆனால் மக்கள் வராங்க போகிறாங்க வாங்கிட்டே போகிறாங்க. செம்ம ஒரு வைபாடாக ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.